வெள்ளித்திரை சினிமாவை போல மக்கள்கிட்ட சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு வருது. அந்த வகையில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்களை சொல்லவே தேவையில்லை. அந்த வகையில் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போய் நிறைவடைஞ்சு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிற சீரியல் ஒன்று தான் மௌனராகம். இந்த சீரியலோட முதல் சீசன் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே வரவேற்பு கிடச்சிச்சு. அதன் காரணமாக தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் டூ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மௌனராகம் சீசன் டூவில் மெயின் ரோலில் பண்ணிகிட்ருக்கவங்க தான் சக்தி. ஸோ இவங்க யார், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சீரியலில் சக்தி கேரக்டரில் பண்ணுற இவங்களோட ரியல் நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவீனா. இவங்க அக்டோபர் 10, 2003 பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயது பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 ஆகுது. இவங்களோட சொந்த ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை. இவங்களோட அப்பா பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயராம். இவங்களோட அம்மா பேர் லதா. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவரோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல் பிரகாஷ். ரவீனை பொறுத்த வரையில் இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே குறிப்பாக சொல்லணும்னா 2009 இவங்க சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. மேலும் சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்த சீரியலில் ஒன்றான தங்கம் சீரியல் இவங்க நடிச்சிருந்தாங்க. மேலும் ரவீனை பொறுத்த வரையில் இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. இவங்க சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்தா தங்கம் சீரியலுக்கு அப்புறமா இவங்க நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சாந்தி நிலையம், பவானி, வசந்தம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைரவி, ராமாஞ்சனம், சந்தர்லேகா, பூவை பூச்சோடவா என பல சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்த மௌனராகம் சீரியல் ஒன்னோட வெற்றியை தொடர்ந்து இப்போ மௌனராகம் டூ ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இவங்க ஒரு மெயின் ரோலில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லணும். ரவீனை பொறுத்த வரையில் சீரியல் மட்டும் இல்லாமல் இவங்க சினிமா நடிச்சிருக்காங்க. இவங்க 2014 தளபதி விஜய் நடிப்பில் வெளியான ஜில்லா படத்துலேயும் இவங்க ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் கதை சொல்ல போகிறோம், பூஜை, பீசா, ராட்சசன் போன்ற பல படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்க தெலுங்கில் உள்ள ராட்சசன் படத்தில் இவங்க ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மூலமாக இவங்க பலராலும் அதிகமாக பேசப்பட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராட்சசன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிக மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ரீமேக் தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கில் தான் நம்ம ரவீனா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. அதன் காரணமாக இவங்க ரசிக மத்தியில் ரொம்பவே ஃபேமஸானு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க சீரியல்கள் நிறைய ரோல் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமாக பேசப்படலை. அதுலேயும் குறிப்பாக இவங்க இந்த படங்கள் நடித்த மூலமாக தான் மக்கள்கிட்ட இப்போ அதிகமாக பேசப்பட்டு வந்திருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் ரவீனா ரியாலிட்டி ஷோக்களை ஒன்றான டான்ஸ் ஜோடி டான்ஸில் இவங்க ரன்னர் அப்பும் ஆயிருக்காங்க. இப்படி சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையில் ரொம்ப பிஸியாக நடிச்சிருந்த இவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிற மௌனராகம் 2 சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு வந்தால் சொல்லணும். ஏன்னா சீசன் 1 கிடச்ச வெற்றி தொடர்ந்து தான் இப்போ சீசன் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல ஆதரவு கிடச்சிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இவங்க தான் இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறதுனால மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆதரவு கிடச்சிட்டு வரும். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க சன் டிவிகளில் நிறைய சீரியல் பண்ணி இருந்தாலும் அந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவ்வளோவா தெரியாமல் தான் போயிருக்கும். ஏன்னா இவங்க அந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலில் இவங்க ஒரு மெயின் ரோல் எடுத்து பண்ணுறதுனால இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசப்படும். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.